கவிதை பேழை வகுப்பு ஆறு இயல் ஒன்று பாரதம் அன்றைய நாற்றங்கால். நுழையும் முன், நமது நாடு வளம் பொருந்தியது. இங்கு இயற்கை வளங்கள் மட்டுமன்றி இலக்கிய வளங்களும் மிகுந்துள்ளன. வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டது நமது நாடு. இமய முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் உணவு, உடை, மொழி, நாகரீகம் முதலியவற்றால் வேறுபட்டு இருந்தாலும் உணர்வால் ஒன்றுபட்டவர்களே. தேசிய ஒருமைப்பாட்டை போற்றும் பாடலை அறிவோம் வாருங்கள். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை. மேகளை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கின்ற மேலாடை. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. கன்னி குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும், புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம், புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசித்தீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் மூன்று கோலாக, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. தாரா பாரதி. சொல்லும் பொருளும் மெய் உண்மை, தேசம் நாடு. பாடலின் பொருள் பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நமது இந்திய நாடு பல புதுமைகளை செய்த நாடு. திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகின்றது. உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வே மேலாடையாக விளங்குகின்றது. காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரிக்கரை வரை எதிரொலிக்கின்றன. கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கையாற்றின் அலைகள் இசையமைக்கின்றன. குமரிமுனை ஆகிய கன்னியின் கூந்தலுக்காக காஷ்மீரத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன. மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன. புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றன. கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சி தருகின்றன. அள்ளள்ள குறையாத அமுத சுரபியாக அன்னை பாரத நாடு திகழ்கின்றது. நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியையும் போக்கி வருகின்றது. அறத்தின் ஊன்றுகோளாக காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குகின்றது. நூல் வெளி. தாரா பாரதியின் இயற்பெயர் இராதாகிருஷ்ணன். கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் முதலானவை இவர் இயற்றிய நூல்களாகும். இப்பாடல் தாரா பாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது.